தலையடியே தலையடியே. யானைகள் என்றாலே மனிதர்களுக்கு பிடிப்பையும் பிரம்மாண்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய விலங்குகள் தான். பொதுவாகவே கோயில்கள்ல பராமரிக்கப்படும் யானைகள் ஆரோக்கியம் குன்றினாலோ அல்லது சட்ட விரோதமாக யானைகள் வளர்க்கப்படும் போதிலோ அந்த யானைகளை மீட்டு பராமரிப்பதற்காக திருச்சி எம்ஆர் பாளையத்தில் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் யானைகள் மறுவாழ்வு முகாம் என்பது செயல்பட்டு வருகிறது. மீட்கப்படும் யானைகள் குறிப்பா இங்க 25லிருந்து 70 வயது வரையிலான யானைகள் 10 யானைகள் தற்போது பராமரிக்கப்பட்டு வருகிறது. மீட்கப்படும் யானைகளுக்கு வனத்துறையினர் முழுக்க கண்காணிப்பை வழங்குகிறார்கள். அதற்கு தேவையான மருந்து, உணவு என அனைத்தும் கொடுக்கப்பட்டு உடல்நிலை சரியில்லை என்றவுடன் யானையை காட்டில் விடுவதை காட்டிலும் அதனை பாதுகாத்து பராமரிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை வலியுறுத்தும் வகையில வனத்துறையினர் ஒரு சிரத்தை எடுத்துதான் இந்த எம்ஆர் பாளையம் மறுவாழ்வு முகாம்ல யானைகளை பராமரிச்சுட்டு வராங்க. இப்ப கால நேரத்துல இங்க இருக்கக்கூடிய யானைகள் எல்லாமே வாக்கிங் வந்துட்டு இருக்கு. இப்படி நடைப்பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய யானைகள் அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் செய்து பராமரிக்கப்படுது, இங்க அதற்கு என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்து செய்தி தொகுப்புல தொடர்ச்சியா பார்க்கலாம் வாங்க. யானைகளுக்கு அலாதி பிரியமான ஒரு விஷயம் அப்படின்னா தண்ணியில விளையாடுறது தான் அப்படின்னு வனத்துறையினர் தெரிவிக்கிறாங்க. நடைப்பயிற்சி முடித்த யானைகள் தொடர்ந்து குளிப்பதற்காக குளியல் தொட்டிக்கு அழைத்து வரப்படுகிறது. இந்த குளியல் தொட்டியை பார்த்தோன்னே ரொம்பவே ஆனந்தமா தன்மை தாமே புத்துணர்வு செய்து கொள்ளும் வகையில யானைகள் வந்து அழகா ஒரு ஷவர் பாத் எடுக்கிறாங்க. குறிப்பா அந்த தும்பிக்கையில வந்து தண்ணியை அடிச்சு தன்னுடைய மேல பீச்சிக்கிறதுல வந்து யானைகளுக்கு ரொம்பவே சந்தோஷம் இருக்கு. பாகன்கள் சொல்ல சொல்ல அதையெல்லாம் தாண்டி இந்த தண்ணியை பார்த்த உடனே ஒரு உற்சாகம் அடைந்து ரொம்பவே அழகா தண்ணியை வந்து தன் மேல ஊத்திக்கிட்டு ஜாலியா யானைகள் வர்றாங்க. எவ்வளவு புத்துணர்ச்சியா இருக்காங்கிறத நம்ம காட்சிகள்லயே பார்க்கலாம். முடித்த பிறகு யானைகள் பாத குளியலுக்காக இந்த பகுதிக்கு கொண்டு வரப்படுகிறது. இந்த பகுதியில யானைகளுக்கு பாத குளியல் வந்து அளிக்கப்படுது. ஆனா இந்த பாத குளியல்னா என்ன என்ன செய்றீங்க இந்த இடத்துல? யானை காலையில குளிச்சுட்டு வந்த பிறகு நாங்க டெய்லி ஃபுட்பாத் வைப்போம். காலில் வந்து கிருமி இருக்காம புண்ணு இருந்து அதா இருந்தா ஆறும். அதுக்காண்டி டெய்லி காலையில ஒரு நேரம் வைப்போம். ஒரு 1/2 மணி நேரம் நிற்கும் இங்க வந்து. இந்த சிறிய அளவிலான தொட்டியில வந்து கிருமி நாசினி என்பது போடப்படுகிறது. அதை வந்து அந்த இப்போ ஒரு டிராப் அதை போட்டு அந்த தண்ணி முழுவதும் அதை கலக்கி விடுறாங்க. உடனே யானைகளுடைய பாதங்கள் அந்த தொட்டியில படுற மாதிரி யானைகள் இறக்கி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. காட்சிகள்ல பார்க்கலாம். இதன் மூலமா குறிப்பா கிருமி தொற்று இல்லாமல் யானைகளை பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அவற்றுக்கான வியர்வை சுரப்பு என்பது அந்த தும்பிக்கையிலும் பாதங்களிலும் இருக்கிறது என்பதன் காரணமாக அந்த விஷயத்தை ரொம்ப ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும், எந்த ஒரு தொற்றும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக யானைகளுக்கு இந்த பாத குளியல் என்பது தினசரி வழங்கப்படுகிறது. பசுனி கொண்டு பாத குளியல் செய்யப்பட்ட பிறகு யானைகள் இங்கு அழைத்து வரப்பட்டு அதற்கு ஒரு மூலிகை எண்ணெய் என்பது அதன் காலில் தடவப்படுகிறது. குறிப்பாக கட்டி கற்பூரம், வேப்ப எண்ணெய், பூண்டு, கம்பளி பிசின் உள்ளிட்டவற்றை கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள இந்த மூலிகை எண்ணெயை வந்து பாகன்கள் யானையினுடைய பாதங்கள்ல தடவுறாங்க. இதன் மூலம் கிருமி தொற்று யானைகளுக்கு ஏற்படாமல் இருப்பதற்காக இது மாதிரி செய்யப்படுவதாக வனத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யானைகளுக்கு இப்ப சாப்பாடு டைம். குளியெல்லாம் முடிச்ச உடனே பசியில இருக்கக்கூடிய யானைகளுக்கு எவ்வளவு உணவு கொடுக்கணும், எந்தெந்த யானைக்கு எப்படியெல்லாம் உணவு கொடுக்கணுங்கிறத முதல்லயே தயார்படுத்தி வச்சுட்டு அதை யானைகளுக்கு உணவா கொண்டு போய் கொடுக்கறதுக்கு பாகன்கள் தயாராகிட்டு வராங்க. இந்த மறுவாழ்வு முகாம்ல யானைகளுக்கு வழங்கப்படக்கூடிய உணவும் என்பதும் அதோட ஆரோக்கியம் சார்ந்ததா இருக்கு. அதற்கு மருத்துவர் தான், கால்நடை மருத்துவர் தான் முழுக்க முழுக்க அந்த யானைகளுக்கு என்ன மாதிரியான உணவுகள் வழங்கணும் என்பதை தினம் தினம் கண்காணித்து பரிந்துரை செய்கிறார். மருத்துவர் நம்மோடு இணைஞ்சிருக்கார், அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். இந்த யானைகளுக்கு எதன் அடிப்படையில உணவுகளை நீங்க பரிந்துரைக்கிறீங்க, என்ன மாதிரி உணவுகள் இதோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம், ஒரு மருத்துவருடைய பங்கு அப்படிங்கிறது இந்த யானைகளை பராமரிக்கிறதுல எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குங்க சார்? யானைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய உடல் எடை, அதனுடைய வயது, அப்புறம் வந்து அதோட ஆக்டிவிட்டி லெவல்னு சொல்லுவோம், அதோட வேலை எவ்வளோ பயிற்சி செய்து உடற்பயிற்சி எவ்வளோ இருக்குது அதை பொறுத்து நம்ம வந்து அவங்களுடைய உணவு முறையை தீர்மானிப்போம். ஒவ்வொரு எலிஃபெண்ட்டுக்கும் ஒவ்வொரு யானைக்குமே நம்ம தனியாகவே டயட்ரி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். அதுங்களுடைய வெயிட்டை பேஸ் பண்ணி அதன்படி தினமும் 2 முறை வந்து கான்சன்ட்ரேட் ஃபீட் மெயின் மீல்னு சொல்லுவோம், அந்த மெயின் மீல் கொடுக்குறோம். அந்த மெயின் மீலில் இருக்கிற மேஜராக என்ன இருக்குன்னா அரிசி சாதம், கேழ்வரகு களி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அதோட மஞ்சள், சீரகம், அப்புறம் வந்து பயிர் வகைகளில் மேஜராக வந்து கொள்ளு, அப்புறம் வந்து பச்சைப்பயிறு, இது எல்லாமே நம்ம சமைச்சு ஒரு ஹோல்சம் ஃபீடாக அதுக்கு ஃபீட் பண்ணிவிடுவோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் அதில் வந்து தேங்காய், வெல்லம், அதுக்கு தேவையான மினரல் மிக்சர், அப்புறம் சால்ட்டு, இது அனைத்துமே இருக்கும். வைட்டமின்ஸும் ஆட் பண்ணியிருப்போம். இது வந்து தினமும் 2 மேலே கொடுத்துருவோம். அது இல்லாமல் ஒவ்வொரு யானைக்கும் மினிமம் 150-200 கிலோ வந்து டயட்ரி சோர்ஸ், அதாவது ஃபைபர் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருவோம். அந்த ஃபைபர்ஸில் வந்து மேஜராக இருக்கிறது வந்து சோளத்தட்டு, நாணல், அந்த மாதிரி புல் வகைகளை கொடுப்போம். அது இல்லாமல் மர வகைகளில் தென்னை மட்டை, அரச இலை, ஆலை இலை, இதெல்லாம் இருக்கிற மாதிரி ட்ரீ ஃபாடர்ஸ் சொல்லுவோம், அந்த ட்ரீ ஃபாடர்ஸும் அதில் இருக்கும். இது இல்லாமல் தினமும் ஒரு நாளைக்கு 2 முறை வந்து 30-40 கிலோ அளவுக்கு பழ வகைகள் இருக்கும். அந்த பழ வகைகளில் பல விதமான பழங்கள், வாழைப்பழம், அன்னாசிப்பழம், தர்பூசணி, முலாம்பழம் போன்ற பழங்களையும் அதில் இருக்கும். காய்கறிகள், கீரைகள், இதெல்லாமே கொடுத்துருவோம். எலிஃபெண்ட்டுக்கு வந்து ஃபைபர் தான் ரொம்ப முக்கியம், நார்ச்சத்து இருக்கிற உணவு ரொம்ப முக்கியம். அதனால் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துப்போம். கார்போஹைட்ரேட்டும் புரோட்டீனும் அதோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருவோம். இவை எல்லாமே மீட்கப்பட்ட யானைகள். அப்ப இதுங்களோட ஆரோக்கியத்தின் மேல கூடுதல் கவனம் வேணும் அப்படிங்கும்போது ஒரு மருத்துவரா நீங்க என்னென்ன விஷயங்கள் ரொம்ப கவனமா பாக்குறீங்க? இப்ப நீங்க ரெகுலரா இங்கேயே இருந்து பாக்குற மாதிரி மருத்துவர்கள் வந்து தமிழ்நாடு அரசு வந்து நியமிச்சிருக்காங்க. அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்ணு சார்? நீங்க எப்படி யானைகளை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கீங்க தொடர்ந்து? யானைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கால்நடை மருத்துவருடைய மேற்பார்வையில் இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு கால்நடை மருத்துவராக இருக்கும் பொழுது அவங்களுடைய இது வந்து தினமும் அதோடைய நியூட்ரிஷனை நம்ம பார்க்க முடியும். அது அவங்களுடைய தினமும் அதுக்கு தேவையான உடற்பயிற்சி இருக்குதா, அதை எந்த அளவில் அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து தினமும் கண்காணிக்கிறதன் மூலமாக அவங்கள நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான டிப்ஸை நம்ம கொடுக்க முடியும். அது இல்லாமல் சின்ன பிரச்சனை வரும்பொழுது நம்ம மருத்துவராக இருக்கிறதுனால உடனடியாக கண்டறிய முடியும். கண்டறிஞ்சு இன்றைக்கி அதோடைய முக்கியமாக சொல்லப்போனால் அது எப்படி சாப்பிடுது, எவ்வளோ மோஷன் போச்சு, எவ்வளோ யூரின் இருந்துச்சு அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து அவங்களுடைய டிஸ்டர்பன்சஸ் ஏதாவது இருக்குதா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குதா, வாக்கிங், கெய்ட்டு, பாஸ்டரில் டிஸ்டர்பன்ஸ் இருக்குதான்னு நம்ம எளிதாக கண்டறிய முடியும். கண்டறிந்ததுனால அதை வந்து இங்கே வந்து நம்ம ஒரு கொஞ்சம் சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் நம்மளால் பராமரிக்க முடியும். யானைகளுடைய ஆரோக்கியத்தை இந்த மறுவாழ்வு முகாம்ல பராமரிப்பதுல இந்த மருத்துவருடைய பங்கு என்பது அளப்பரியதாகவே இருக்கிறது. மருத்துவருடைய தொடர் கண்காணிப்புல யானைகள் இருக்கிறதுனால அவை ஆரோக்கியமாகவும் மன நிறைவாகவும் இங்கு ஒரு வாழ்வியலை தகவமைத்துக் கொள்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த யானைகள் மறுவாழ்வு முகாம்ல யானைகள் கூடுதலான ஒரு மனநிறைவோட இருக்கிறதுக்காக ஒரு ரம்மியமான சூழலை ஏற்படுத்தும் வகையில சாரல் தெளிப்பான் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சாரல் தெளிப்பானுக்கு கீழே நிற்கக்கூடிய யானைகள் ரொம்பவே மன மகிழ்ச்சியா புல் சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்த முக்கிய காரணம் வனத்துறையினர். அப்படி வனச்சரகர் சுப்பிரமணியம் நம்மோடு இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார், இந்த யானைகளை பராமரிக்க வனத்துறை என்னென்ன நடவடிக்கை மேற்கொண்டு வரீங்க? கூடுதலா அதுக்கு என்னென்ன வசதிகள் செய்ய தினம் தினம் ஒரு கண்காணிப்பை எப்படி தீவிரப்படுத்திட்டு இருக்கீங்க? இப்போ தமிழக அரசினுடைய சீரிய வழிகாட்டுதலின் பேரில் தமிழ்நாடு வனத்துறை முதன்மை தலைமை வன பாதுகாவலர் அவர்களுடைய மேற்பார்வையில் தலைமை வன பாதுகாவலர் திருச்சி மாவட்ட வனங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய அறிவுரையின் பேரில் இந்த முகாம் வந்து நடைபெற்று கொண்டுள்ளது. இந்த முகாம் இப்போ தற்பொழுது வந்து ஒரு வனச்சரகர் தலைமையில் ஒரு வனவர் 5 வனக்காப்பாளர்கள் கொண்ட குழு வந்து இதை வந்து தினசரி கண்காணிச்சிட்ருக்கோம். அதை யானைக்குரிய தேவையான உணவு முறைகளெல்லாம் கால்நடை மருத்துவர், ஒரு முழு நேர கால்நடை மருத்துவர் வந்து நம்மளுக்கு இப்போ வந்து தமிழக அரசு மூலம் நம்மளுக்கு வழங்கியிருக்காங்க. அதன் அடிப்படையில் அவங்க கொடுக்கக்கூடிய வழிமுறைகள், அதாவது அதனுடைய யானைகளுடைய எடையளவு, இதை வச்சு அவங்க வந்து ஒரு டயட் சார்ட் கொடுப்பாங்க. அந்த டயட் சார்ட் படி தினசரி நடவடிக்கைகளை வந்து நம்ம வன பணியாளர்கள் வந்து பார்வையிட்டு அதை வந்து சரிவிட இந்த பாகன்களில் வந்து செய்கிறாங்களா, அப்போ யானைகளுக்கு அதையும் கண்காணிப்பாங்க. மேலும் இவங்களுக்கு வந்து அந்த ஆக்டிவிட்டீஸில் நடக்கும்போது அது சிறு சிறு உபாதைகள்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து கால்நடை மருத்துவர் வந்து உடனடியாக தகவல் தெரிவித்து அவங்க வந்து கண்காணித்து அங்கே சரியான முறையில் பராமரிச்சிட்ருக்கோம். எம்ஆர் பாளையத்தில் இது ஒரு திட்டமாக கொண்டு வரப்படும் போது யானைகளை இங்கே வச்சு பராமரிச்சிட முடியுமான ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனால் அதை எவ்வளோ சக்ஸஸாக நம்ம கொண்டு போகிறோம்? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதுக்காக எவ்வளோ சிரத்தை எடுக்கிறோம் சார்? தமிழக அரசினுடைய அவ்வப்பொழுது சில வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து அப்பப்போ வழங்கிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் நம்ம வனத்துறை வந்து இதை சீரிய சிறப்போடு செஞ்சிட்ருக்காங்க. அதாவது அது கால்நடை மருத்துவருடைய அறிவுரைகளை அந்த இதை பின்பற்றி யானைகளுடைய அதனுடைய தேவைகளுக்கேற்ப இங்கே வந்து எல்லா பணிகளும் வந்து சரியாக நடந்துச்சுனாவே இந்த மாதிரி வேறு எந்த இதுவும் தேவைப்படாது. காடுகளில் என்ன அதனுடைய வசதிகள் இருக்கோ அதுக்குரிய வசதிகளை இங்கே நம்ம வந்து இந்த முகாம்லேயே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால் யானைகள் வந்து நம்ம புத்துணர்வோடு இருக்குது. பொதுவாக இந்த மாதிரியான கைவிடப்பட்ட யானைகள், உடல்நலம் குன்றிய யானைகளை வனத்தில் விடுறதை காட்டிலும் இப்படி வச்சு பராமரிக்கிறது எவ்வளோ முக்கியம், அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது இது வந்து முழுக்க முழுக்க தனியார் மற்றும் கோயிலில் வளர்த்து அதில் பராமரிக்க முடியாமல் அரசனுடைய உத்தரவின் பேர்லேயும் நீதிமன்றம் மற்றும் முதன்மை தலைமை வனப்பாளருடைய உத்தரவின் பேரில் தான் இந்த முகாமில் வந்து அதாவது தனியாரோ கோயில்லையோ சரியான வசதிகள் செஞ்சு கொடுக்காம அது வந்து ரொம்ப துன்பப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சதை வந்து நீதிமன்ற உத்தரவு மற்றும் முதன்மை தலைமையானவருடைய ஆணையின் பேரில் இங்கே முகாமில் வந்து அதுக்குரிய வசதிகளை கால்நடை மருத்துவர் மற்றும் பணியாளர்கள் வந்து இதை முழு நேரமாக கண்காணித்து அது சரியாக பண்ணுறதுனால இந்த யானைகள் வந்து இப்போ நல்ல ஒரு புத்துணர்வோடு இங்கே நல்லபடியாக இருக்குது. உணவுக்கு பிறகு சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு இந்த சேற்று குளியல் தொட்டிக்கு வரும் யானைகள் தன்னையே மறந்துட்டு மெய்மறந்து குளிக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்க்கிறோம். சேற்றை வாரி தன் மேல இறைச்சிக்கிட்டு அந்த சேத்திலேயே படுத்து புரண்டு ரொம்பவே மகிழ்ச்சியா யானைகள் உற்சாகமா குளியலிடுது. இதுக்கு முக்கிய காரணங்கள்ல ஒன்றா சொல்லப்படுது யானைகளுடைய உடல்நிலை எப்பொழுதும் அந்த ஈரப்பதத்தோட இருக்கும் பொழுது யானைகள் புத்துணர்வுடன் இருக்கும். அந்த புத்துணர்ச்சியை தங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக யானைகள் இவ்வாறு சேற்று குளியல்ல விளையாடிட்டு இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமா சேற்றை வாரி தங்கள் மீது இறைத்துக் கொண்டு அப்படியே படுத்து புரண்டு இந்த சேற்று குளியல்ல உற்சாகமா தன்னுடைய நேரத்தை வந்து யானைகள் செலவிடுகிறது. யானைக்கும் பாகனுக்குமான பிணைப்பு என்பது சொல்லில் அடங்காதது. ஒரு பாகன் சொன்ன உடனேயே அந்த வார்த்தையை கேட்டு இவ்வளவு பெரிய யானை கட்டுப்படுகிறது என்றால் அந்த யானைக்கும் பாகனுக்கும் இடையில் அத்தகைய பிணைப்பு என்பது இருக்க வேண்டும். அந்த வகையில யானைக்கும் பாகனுக்கும் இடையே ஒரு பிணைப்பு ஏற்படுற இடமா தான் இந்த குளியல் குளம் இருக்கு. இந்த குளியல் குளத்துக்கு யானைகளை அழைத்து வரக்கூடிய பாகன்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரை இந்த யானைகளை தேய்ச்சி குளிப்பாட்டி அதுக்கான நேரத்தை செலவிடுறாங்க. இவ்வளவு பெரிய உடல் அமைப்பை வைத்திருக்கக்கூடிய யானைகளுக்கு தேய்ச்சி குளிப்பாட்டி தங்களுக்கான ஒரு இதமான சூழலை பாகன்கள் உருவாக்குறதன் காரணமாக அவங்களுக்கு இடையிலான பாண்டேஜ் என்பது இன்னும் அதிகரிப்பதாகவே சொல்லப்படுகிறது. உடல்நலம் குன்றி பல்வேறு இடங்கள்ல இருந்து மீட்டு கொண்டு வரப்படக்கூடிய யானைகளை ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும் விதமா நடந்துக்கிறது பாகன்கள் தான். பாகன்கள் என்ன மாதிரி விஷயங்கள் மூலமா யானைகளுக்கு அந்த உடல் ஆரோக்கியத்தை கொண்டு வரவும் அதோட ஒரு பிணைப்பையும் ஏற்படுத்திக்கிறாங்கன்னு பாகன்கிட்டே கேட்கலாம். அண்ணா வணக்கம். இந்த யானைக்கும் உங்களுக்குமான உறவு அப்படிங்கிறது எவ்வளவு நெருக்கமானது? நீங்க என்ன மாதிரி விஷயங்கள் மூலமா யானைகள் உங்களோட பழகிற நம்ம அதே மாதிரி இப்போ இங்கே நோய் பாதிப்பட்டு வர யானைகள் இருக்குது. அது காலில் புண்ணு இருக்கும், அதெல்லாம் வைத்தியம் பண்ணிட்டு கூட யானைகளை பார்க்கப்ப அது கொஞ்சம் சந்தோஷமாகிடும். நீங்கள் எவ்வளோ ஆண்டு காலமாக இந்த மறுவாழ்வு இங்கே வந்து 5 ஆண்டுகளாக இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு 10 ஆண்டுகள் இருந்தேன். இப்போ இந்த மறுவாழ்வு முகாமுக்கு வர யானைகள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் நோய்வாய்ப்பட்டு வருது. அதை நீங்க எப்படி எல்லாம் பாத்துக்கிறீங்க? ஒரு பாகனா உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? நாங்க பாத்துருவோம், டாக்டர் வராங்க, அவங்க பாத்துக்காங்க. ஒரு சின்ன காயம் இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிடுவோம் டாக்டர்கிட்ட. அவங்க வந்து சின்ன காயமானதான் அவங்க போன சொல்லிடுவோம், அவர் வந்து வைத்தியம் பண்ணிடுவோம். இதெல்லாம் தாண்டி வைத்தியம், உணவு முறை இதெல்லாம் தாண்டி பாகனுக்கும் யானைக்குமான உறவு வந்து சொல்லவே முடியாது, அவ்வளோ ஒரு பிணைப்பா இருக்குங்கிறாங்களே. எவ்வளவு எமோஷனல் டச் இருக்கு இந்த யானையோட? இப்ப நான் இருக்கு போனா என் பின்னாடியே வந்துடும், நான் இப்ப நடந்து போனா என் பின்னாடியே வந்துடும், எல்லாம் பண்ணுவோம். மற்ற யானையை கூட போய் தள்ள ஜாலியா விளாடுவோம், கூப்பிட்டா உடனே வந்துடும். நான் கூப்பிட்டா எங்க இருந்தாலும் ஓடி வந்துடும். பெரும்பாலான நேரத்தை குடும்பத்தை காட்டிலும் நீங்க யானைகளோட செலவு செய்றீங்களா? அது உங்களுக்கு எப்படி ஒரு மனநிலை உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் வீட்டுல இருக்க கூட யானைகிட்ட இருக்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் எப்பவுமே யானைகிட்ட தான் இருப்பேன். வீட்டுக்கு போனா ஒரு நாள்ல இருந்திருப்பேன், மூணு நாள் வீட்டுக்கு வந்துருவேன், யானைகிட்ட வந்துருவேன். யானைகளுடைய உடல் அசைவுகள் அது உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்றதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்குவீங்க? என்னெல்லாம் பண்ணுவோம்? நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கிட்டோம். மண்டையை பிடிக்கல குனிஞ்சு காட்டுவோம், கையை பிடிச்சி இழுக்கும், எல்லாம் பண்ணுவோம். கூப்பிட்ட மாட்டே கூட்டு வந்து விடுவோம். தள்ளி போனா வா பக்கம் எங்க போறாங்க, வா பக்கத்துல வந்து நில்லு அப்படின்னு அதிக கூட்டு வந்து பாடுறாங்க. எல்லாத்தையும் கடந்து யானைக்கும் உங்களுக்குமான ஒரு விஷயம் வந்து உணர்வு ரீதியா இருந்தாதான் அந்த யானையோட இருக்க முடியும். அப்படி நீங்க உங்களை நீங்க எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க ஒரு யானையோட இருக்கிறதுக்கு? பழகி அப்படி யானையை பார்த்து பழகி அப்படி அது கூட மாட்டி ஆகி அப்படியே வந்தேன். நான் யானை பிரியமாயி அது கூட வந்திருந்தேன். யானை பிடிச்சு போனாலும் அதுக்கிட்ட வந்து இருந்து பழகி, அதுக்கு அது என்கிட்ட பழகி, அப்படிதான் போய்கிட்டு இருக்காங்க. யானைகள் கோவப்படுது, பாகன்களை தான் தாக்குது எடுத்த உடனே அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, உண்மை அதுதான்? என்ன அது இல்லாம இப்ப நம்ம மெயின் பாகன் நான் இருக்கேன், அசிஸ்டன்ட் பாகன் இருப்பாங்க. அவங்க என்கிட்ட வேலை செய்யறது அவங்ககிட்ட செய்யாது. இப்படி இது நீங்க அவங்க கூட கூட்டு வரும்போது என்ன பண்ணா அவங்க அடிக்கிறேன்னு சொல்லி அசிஸ்டன்ட் பாகனும் சேர்ந்து அடிச்சிடும். இப்ப நான் இருந்தேன்னா அது ஒன்றும் செய்யாது, சரி நம்ம நிற்காப்புல ஒன்றும் செய்யாது. இங்க வரக்கூடிய யானைகள் எல்லாமே ஏற்கனவே இந்த கோபமாகி வர யானைகள் ஆரோக்கியம் குறைஞ்சு உடல் நலம் இல்லாம சரியான மனநிலை இல்லாம தான் வரும். அப்ப அந்த யானைகள்லாம் இங்க வந்து கோவப்படுமா? எப்படி இருக்கும்? இங்க வந்தோம்னா யானையை பார்க்கும்போது கொஞ்சம் மைண்ட் அதுக்கே ஃப்ரீ ஆயிரும். இப்ப அங்க இருந்து வந்தோம்னா இங்க நாலு யானைகள் இருக்கும்போது நம்ம கூட்டம் இருக்குன்னு சொல்லி அது கூட போய் ஜாலியா பழக வைக்க அதுலயே மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருங்க. வெளியே இருக்கும் ஒரே இடத்துல இருக்குங்க, அந்த மைண்ட் செட்லயே இருக்கும், கூண்டுல போட்டு அடுத்த மாதிரியே இருக்கும், அதுலயே இருக்கும். இங்க வந்து ஒரு நாலு யானைகளை பார்க்கும்போது இந்த காடுகளை பார்க்கும்போது பிடிங்கிட்டீங்கன்னு ஆசையா இருக்கும், நடந்து போகணும், புள்ள பிடுங்கணும், அந்த மாதிரி ஏற்படுது. யானைகள் எப்படியோ மனித வாழ்வியலுக்குள்ள வந்துருச்சு, அதை வந்து ஒரு இயல்பான வாழ்க்கைக்கு வாழ வைக்கிறதுக்கு பாகனா எவ்வளவு முக்கியம்? நீங்க இயல்பான வாழ்க்கையை வெளியே வந்துடும். இங்க வந்து டிபார்ட்மெண்ட்ல வந்து அதுக்குன்னு குளியல் தொட்டி இருக்கு, ஸ்விம்மிங் பூல் இருக்கு, நீச்சல் மண்ணள்ளி போறதுக்கு எல்லாம் வசதி இங்கே இருக்கு. அதுக்குன்னு இங்க வந்து தெரிஞ்சுக்கல. வெளியே இருக்கும்போது யானைக்கும் ஒரே ரூம்ல இருக்க மாதிரி இருக்கும், அந்த மைண்ட் செட்ல இருக்கும். இந்த குளியல் குளம் எவ்வளவு யானைக்கும் உங்களுக்கும் ஸ்பெஷல்? இது வந்து இப்போ தள்ளி போயிட்டு நல்லா ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்கும். சேர்த்து முடிச்ச போய் விளையாடணும்னா அதுதான் நல்லா விளையாடும், நல்லா விளையாண்டு போய் பார்ப்போம், போய் டயருக்கு சாப்பிட போகணும் அப்படின்னா உடனே வந்துடும். இந்த குளியல் குளத்துல எவ்வளவு நேரம் யானையை வச்சு பண்ணுவீங்க? என்னெல்லாம் பண்ணுவீங்க? 3 மணி நேரம் குளிப்பாட்டுவோம். இங்கிட்ட 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் குளிப்பாட்டும், அங்கிட்ட 1.5 மணி நேரம் தேய்ச்சி குளிப்பாட்டும். கைகால் ஃப்ரீயா இருக்கும், யானை உஷ்ணம்லாம் குறையும். உஷ்ணம் குறைஞ்சு யானைகளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், மைண்ட் செட் ஃப்ரீயா இருக்கும். மனிதர்களோடு வாழ்கின்ற யானைகளுக்கு உடல் நலம் குன்றியவுடன் அதனை காட்டுக்கு அனுப்புவதை விட அதன் உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக திருச்சி எம்ஆர் பாளையத்தில் உள்ள யானைகள் மறுவாழ்வு முகாம்ல யானைகளுக்கு செய்யப்பட்டுள்ள வசதிகள் என்பதும் அவற்றை பராமரிக்க வனத்துறையும் தமிழக அரசும் மேற்கொண்டுள்ள பல்வேறு விஷயங்கள் என்பது இங்குள்ள யானைகளுக்கு நல்ல ஒரு வாழ்வியலை ஏற்படுத்தி தருவதாகவே இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சியிலிருந்து பிருந்தா ஸ்ரீகரிஷ்.